வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறை வாரியாக மத்திய அரசுல இருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மாபெரும் வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான தகவல் தான் வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க 12th பாஸ் பண்ணே போதுமானது அனைவரும் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வேகன்சி எவ்வளவு வரும் எதிர்பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 மேற்பட்ட வேகன்சி வந்து வரும் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. அதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அனைத்து பிரிவு சார்ந்த பெண்கள் மற்றும் அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்கு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாடல் தரமாக விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றுத்திறன் நண்பராக தான் தரம் வந்து போஸ்ட் வந்து அப்ளை பண்ண கண்டிப்பாக வேகன்சி தான் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாப் பற்றி வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் நம்ம. அது மட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரசாங்கங்களுக்கு வந்து படிச்சிக்கிறீங்களா? அண்ணா அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டீச் பண்ணுறாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஆன்லைன் குயிஸ் மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான 50 விரைவு வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பிக்கான வகுப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண ஆப்புக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெட் செப்ஷன் டேபை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மந்த் வைஸாக தான் பேமெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் தர கோடை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஎம் ஆப்ஷன்லாமே அவ்வளோ கொடுத்தா செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல்வேறு துறை வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸாக வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கான இம்பார்ட்டன் டேட்ஸை பற்றி பார்ப்போம். இதுக்கான அப்ளை எப்போ ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா 10/10/2020 அப்ளை ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடிவடையும் வந்து பார்த்தீங்கன்னா 4/11/2020 நல்லா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் எஜிபிள் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 6/11. அடுத்து ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சலான் வந்து ஜென்ரேட் பண்ண கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 8/11. அடுத்து ஆஃப்லைன் மூலியமாக பார்த்தா சலான் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 10/11 டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட். உங்களுக்கு சப்போஸ் முடியாதவங்க மட்டும் ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்துக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21 நடைபெறமா சொல்லியிருக்காங்க. 2021 29/30/31 மொத்தம் 3 நடைபெறமா சொல்லியிருக்காங்க. டைம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. யார் ரெஜிமெண்ட் சீக்கிரம் அப்ளை பண்ணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எஸ்எஸ்சி மூலியமாக தான் வேகன்சிலாமே அறிவிக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேகன்சி வந்து அறிவிச்சாங்க. சேம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வேகன்சி அறிவிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது. அப்படி அறிவிச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உடனே அப்டேட் பண்ண மறக்காம செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கான எஜுகேஷன் குவாலிஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2020 அன்று மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி எனி டிகிரி படிச்சுக்கும் தரமாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுக்க மட்டும் அப்ளை பண்ண மாதிரி, பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண வேகன்சி பார்த்தா குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமாக நீங்கள் படிச்சிருக்கணும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி யார் வந்து நிறையா இருக்கும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஜாப் தான் செப்பரேட்டாக கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறோம். அதனால மறக்காம உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு போதும் கண்டிப்பாக ஸ்டெனோகிராஃபி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. நீ ஒரு சென்டரில் போய் படித்து சட்டியெல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்கவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும் தரமாக நீ அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொற்கழுத்துன்னு சொல்லுவாங்க. சொற்கழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது தரமாக நீ அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுவுமே சுத்தமாக தெரியாட்டி கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாமல் கண்டிப்பாக கொஞ்சமாக தெரிஞ்சால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து நான் சேலரி பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்டாக அவங்க கொடுக்குறவங்க அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9300 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 34,800 கொடுக்குறாங்க. இது போக அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு. அடுத்து கிரேட் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,200 20,200 கொடுக்குறாங்க. இது போக அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கு. அடுத்து வயது வரும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2020 அன்று மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 days கைம் பண்ணி முடிச்சிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 வயதையும். இதே கிரேட் டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 27 நிலமா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது போக ரிலாக்ஸேஷன் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு. எஸ்சி எஸ்டி வந்து 5 வருஷமும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமும் தராங்க. ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசிஎம் டிஎன்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி கட்டியில் வந்து வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி மற்றும் ஜென்ரலைஸ் சார்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி அனைவருக்கும் வந்து எந்த மாதிரி கட்டணமும் கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்கள் அனைத்து பிரிவு சார்ந்த பெண்கள் இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி
அப்புறம் அனைத்து பிரிவுச்சு அந்த மாற்றத்தை நம்ம வந்து பார்த்தா எந்த மாதிரி கட்டணம் கிடையாது சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பேமெண்ட் மெத்தட பொறுத்த வரைக்கும் தரமா நீ ஆன்லைன்ல பண்ண முடியும், ஆஃப்லைன்ல பண்ண முடியும். ஆன்லைன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்க யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தரமா பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எஸ்பிஐ சேனல் தரமா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் இருக்க போது, இரண்டாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, மூன்றாவது வந்து டாக்குமெண்டேஷன் இருக்க போது சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் போய் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29-30 மூன்று நாளுக்கு நடைபெறுது உங்களுக்கு. இது மொத்தம் மூன்று பார்ட் இருக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓவரால் செக் பண்ணும்போது 200 questions 200 marks வந்து கேட்குறாங்க. டைமிங் வந்து பார்த்தா 2 hours தான் டைம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. அடுத்து இரண்டாவது ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கு. ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் தான் மொத்தம் 2 grades இருக்கு, கிரேட் டி மட்டும் கிரேட் சின்றது. இந்த கிரேட் டிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டா வந்து பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே ஹிந்தி சூஸ் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. நிறைய பேர் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் எடுப்பீங்க. அப்படி இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றத்தை நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. தரமாக நீங்கள் குவாலிஃபைடே போதுமான டேரக்டாக போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 90 marks கண்டிப்பாக 90 marks. நீங்கள் ஒரு தவறான பதில் எழுதினா 0.25 marks வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் 4 தவறான பதில் எழுதினா 1 mark குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட் நோட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாமில் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 30% mark எடுத்தால் போதுமானது. ஓபிசி இடிஎஸ்க்கு 25%, அதர்ஸ்க்கு வந்து 20% mark எடுத்தால் குவாலிஃபைங். பட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மற்றும் திருநெல்வேலி தான் இருக்குது. ஒரு 6 இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் உங்கள் மாவட்டம் இல்லைனாலும் அருகில் இருக்க மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன் நோட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்த மாதிரி தான் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருங்க, அது ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமானது. பேர் நம்ம 40 இயர்ஸ் டீட்டெயிலாக கொடுத்தா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அது பிடிச்சிருந்தா மட்டும் வந்ததுக்கு அந்த அப்ளை பண்ணுங்க. இல்லாட்டி கடைசியாக வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தா டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. டாக்குமெண்டேஷன் போகிறப்ப அனைத்து ஒரிஜினல் சரி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே குவாலிஃபைட்னா அது டேரெக்டாக போஸ்டிங் ஆமென்ஸ் உங்களுக்கு. அது எப்படி அப்ளை பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்து நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் வந்து பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீட்டாக கொடுத்தா நம்ம செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டீஷன் தாராளமாக செக் பண்ண உங்களுக்கு தெரியும். பேஜ் நம்பர் 26-27 பார்த்தா வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து அப்ளை பண்ணாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்த தெரியுமா, எஸ்எஸ்சியில் புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்துருங்க. அதாவது ஃபஸ்ட்லாம் பார்த்தா ஃபோட்டோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணி போதுமானது. பட் இப்போ வந்து பார்த்தா ரீசென்ட் பர்சனேஜ் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணி 3 months எடுத்த ஃபோட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியாது. மட்டும் இல்லாமல் நீ ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கு நீங்கள் டேட்டில் எடுத்தீங்க, டேட்டில் மென்ஷன் பண்ண மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டு வந்து பார்த்தா அப்ளை பண்ணினா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே மறக்காமல் டேட் வந்து போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சைஸ் எப்படி குறைக்குதுன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா வீடியோ லிங்க் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாமே கிளியராக சொல்லிட்டு எனக்கு சப்போஸ் ஒரு சிலப்பாக யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக நோட்டீஷன் ரீட் பண்ணி மஸ்ட் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அதை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதாவது கருத்துக்கள் ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.